ஆன்மீக தகவலில் இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்களை பற்றி ரொம்ப பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, பொதுவாக வீட்டில் விளக்கேற்றுறது. இந்த விளக்கேற்றும் போது சில பேர் கேட்பா, சார் ரெண்டு விளக்கேற்றலாமா மூணு விளக்கேற்றலாமா? குத்து விளக்காக இருந்ததுன்னா ரெண்டு குத்து விளக்கேற்றணும். சில பேர் அகண்டா தீபம்னு சொல்லுவாள், இந்த குத்து விளக்கில் விசேஷ நாட்களில் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றுவா, இல்லைனா பெரிய குத்து விளக்கில் ஒரு தீபம் இப்படியும் ஒரு தீபம் சுவாமியை பார்த்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இன்னொன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், கிழக்கு வடக்கை பார்த்து ஏற்றுறது ரொம்ப நல்லது. குத்து விளக்கு தீபம் ஏற்றும் போது என்றைக்குமே ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா, வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து தீபத்தை ஆரம்பித்து அப்புறம் வலதுபுறமாக தான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். சுவாமிக்கு வந்து ஊதுபத்தி ஏற்றுறது, அந்த ஊதுபத்தி பார்த்துட்டேன்னா தசாங்கம்னு சொல்லுவாள், நல்ல சாம்பிராணியாக நல்ல ஊதுபத்தியாக ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேவேத்திய பாத்திரம் என்றைக்குமே முழுமையாக நேவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் வந்து அப்படி நேவேத்தியம் பண்ண முடியல, ரெண்டு கல்கண்டு அல்லது அவள் அவள் நேவேத்தியம் பண்ண தாராளமாக நேவேத்தியம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சுவாமிக்கு தீபம் ஏற்றின அதே தீபத்தின் மூலமாக கற்பூரம், அந்த கற்பூரத்தை அதிலேயே பற்ற வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேறு தனி தீபமாக ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். டெய்லி கற்பூர ஆராத்தி ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைகள் வீட்டில் இருந்தால் திருஷ்டி எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருந்தால் வீட்டில் மாவளை, அதாவது முதல் நாள் சாயந்தரம் அல்லது அடுத்த நாள் வந்து மாவளை கட்டுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். தினமும் காலையிலையும் சாயந்தரம் பார்த்துட்டோம்னா வாசலில் விளக்கேற்றுறது, கோலம் இடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதுவும் வாசல் தெளித்து கோலம் போடுறது தான் ரொம்ப பிராதான்யமாக இருந்துகிட்ருக்கும். இன்னும் கிராமத்து சைடெலாம் இருந்தால் பசு சாணம் எடுத்து மொழுகி அழகாக கோலம் போடுறது இன்னும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வியாபார ஸ்தலங்களில் பார்த்துட்டோம்னா எலுமிச்சம்பழத்தை நறுக்கி ரெண்டு பக்கம் குங்குமம் வச்சா திருஷ்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். வீடுகள்லேயும் அந்த மாதிரி பண்ணலாம். மாசமானவா தேங்காய் உடைக்கலாமா, நிறையா யதார்த்தமான கேள்வி. அப்படி உடைக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. தேங்காய் உடைக்கிறதையும் பார்க்கக்கூடாது, உடைக்கிறதும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பலி கொடுக்குறது, பலினா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பூசணிக்காய். வீட்டில் வந்து திருஷ்டி சுத்தக்கூடிய பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அந்த பூசணிக்காய் குடும்பம் மாசமாக இருக்கிறவா வீட்டில் அப்படி பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் பார்த்துட்டோம்னா சாந்தமான தெய்வ வழிபாடு அந்த வீட்டில் அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா விக்கிரகங்கள் வச்சுருந்தா அபிஷேகங்கள் நிறையா பண்ணணும், அதனால் அபிஷேகங்களை பண்ணிக்கிறது. பின்னமான படங்களை வீட்டில் வைத்துக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பின்னம்னா உடஞ்ச படங்களை வைத்துக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. நம்ம மனசில் ரொம்ப கஷ்டம் இருந்தது, ரொம்ப பிரச்சனைகள் இருந்து ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் சுவாமி ரூமில் போய் உட்காந்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். அப்படின்னா சுவாமி முன்னாடி நிற்கிறது, ஒரு கையெழுத்து போடும்போது ஒரு பணத்து விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயங்களை பார்க்கும்போது வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து உட்காந்து கையெழுத்து போடணும், தெற்கு மேற்கு பார்த்து கையெழுத்து போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதே மாதிரி பார்த்துலாம் மனசில் ஒன்று பட்டுது, சுவாமி ரூமில் இருக்கும்போது மனசில் ஒரு பட்டுது அப்படின்னு சொன்னால் அது இன்னும் நல்லா ஆழ்ந்து யோசிச்சல்னா அதில் ஒரு சரியான விடை கிடைக்கும். என்றைக்குமே சந்தேகப்படுறதா அறவே தவிர்த்துக்க, ஏன்னா சந்தேகம் வந்து நிறையா நிம்மதியை கெடுத்து விட்டுரும், அதனால் சந்தேகப்படுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம பூஜை ரூமில் வந்து சங்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷம். அந்த சங்கில் டெய்லி அபிஷேகங்கள் பண்ணிக்கிறது நல்லது. சங்கை பார்த்துட்டோம் அப்படின்னா சங்கில் பச்சரிசி போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜலத்தை டெய்லி ஊற்றி வச்சுக்கிறதும் ரெண்டு துளசியை போட்டு வைக்கிறதும் இன்னும் அருமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவாமி ரூமில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து புஷ்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த புஷ்பத்தை வீணடிக்க வேண்டாம், டெய்லி எடுத்து சுவாமிக்கு கட்டி போடுறது அப்படின்னா சுவாமிக்கு வைக்கிறது இல்லை அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடையில் நம்ம வந்து பூ வாங்கி அதை நம்மளே தொடுத்து கட்டி நம்ம வந்து சுவாமிக்கு போடுறது இன்னும் நல்ல விசேஷ பலன்கள். பிளாஸ்டிக் பூவெல்லாம் போடுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் லைட்டிங்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வேண்டாம். சாதாரணமாக தீபத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணாலே அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ படம் எப்படியும் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல விநாயகப் பெருமான் வச்சுக்கிறது, வியாபார ஸ்தலங்களில் திருப்பதி வேங்கடநாத சுவாமி படத்தை வச்சுக்கிறதும் முருகப்பெருமான் படத்தை வச்சுக்கிறதும் குலதெய்வ படத்தை வச்சுக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வீட்டில் யார் சொந்த பந்தங்கள் வைத்தாலும் அவள் வரும்பொழுது அவளை வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபஸ்ட்டு ஜலம் கொடுத்ததுக்கப்புறம் போகும்போது சுமங்கலியாக இருந்தாருன்னா அவளுக்கு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏதேனும் ஒரு சுமங்கலி ஜாக்கெட் பிட்டுனா ஜாக்கெட் பிட்டு நம்மளால் முடிஞ்சது ஏதேனும் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி சுவாமி ரூமுக்கு எல்லாத்தையும் கூட்டின்னு வரக்கூடாது. என்னென்னா ஒவ்வொருத்தருடைய மனசு ஒவ்வொரு நிலையில் இருந்துகிட்ருக்கும், அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான வைப்ரேஷன் கொண்ட அற்புதமான இடம். அதே மாதிரி வெள்ளி காசு தங்க காசு வசதி இருக்கிறவ வெள்ளி காசு தங்க காசு இருந்ததுன்னா அதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிக்கிறது, அப்படி இல்லைன்னா ₹1 காயினை 108 எடுத்து வச்சுட்டு அதை அர்ச்சனை பண்ணிக்கிறது, மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதான் மாதுளை பழம் இந்த மாதிரி பல வர்க்கங்களை நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்குறதும் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஏற்பட்ட சில பூஜைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சுவாமி பூஜா மடத்தில் வழிபடக்கூடிய சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்.
மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.